எவ்வளோ நேரம் நான் படிப்பீங்க? அதுக்கு நேரம்லாம் குறிச்சு வச்சு படிக்க முடியாது தங்கச்சி, படிச்சுக்கிட்டே இருக்கணும். அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே நீங்க சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கணும். தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கணும். ஒன்று பாட தெரியுதா பாடணும், ஆட தெரியுதா ஆடணும், ஓட தெரியுதா ஓடணும், நடிக்க தெரியுதா நடிக்கணும், நகைச்சுவை தெரியுதா செய்யணும். உலகத்தில் ஒவ்வொன்றையும் செஞ்சவன் தான் மேதையாக இருந்திருக்கான். நீங்கள் எங்கள் ஐயா இளையராஜா போய் எங்கள் அப்பா பாரதிராஜா மாதிரி படம் எடுக்க சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா பாரதிராஜா வந்து இளையராஜா மாதிரி பாட்டு போடணும்னு சொல்லக்கூடாது. அது தெரியலையே, இது தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியலையே, என்ன பண்ணுறது? அதுதான் பார்க்கணும். நீங்கள் முத்து மாதிரி நம்மளால் இப்போ நகைச்சுவை செய்ய முடியுமா? ஒன்றால் ஒன்றா நீ பேசுகிற மாதிரி இப்போ அண்ணனால் பேச முடியாது. அது ஒரு தனிச்சிறப்பு தான் ஒருத்தருக்கு. நீ ஆள் தான் உள்ளி, ஆனால் கில்லி. ராமர் அந்த பாட்டை தொலைக்கட்சியில் வரும்போதெல்லாம் நானே மனைவி சிரிப்பேன். அத்தாடி என்ன உடம்பே, அம்மாடி பச்சை நரம்பே. அதை வானூர்தி நிலையத்தில் பார்க்கும்போது நான் ராமுகிட்ட சொன்னேன், ராமோ உங்கள் பாட்டுக்கு நாங்கள் ரொம்ப பெரிய ரசிகர் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.